ஸோ தமிழ்நாட்டில் டேட்டிங் ஆப் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதேமாதிரி இன்றைக்கி ஒரு டேட்டிங் ஆப்புடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எது நான் எடுக்கிறேன்னா அன்பி 4.6 ரேட்டிங் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேட்டிங் ஆப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் ஒரு டேட்டிங் ஆப்புடைய தம்ப்நெயில் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இது ஒர்க் ஆச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த டெண்டர் அப்புறம் வந்து நிறையா டேட்டிங் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேப்பன், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா வைட் வேர்ல்டு வைட் இருக்க அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஊர் பொண்ணுங்க அதில் இருக்கிறது ரொம்ப 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 ரேர். ஸோ இதில் இருக்காங்களா பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன், கோயிங் டு ஓப்பன். ஸோ லெட்ஸ் சீ, இதில் வந்து தமிழ் பெண்கள் இருந்தால் பசங்களுக்கு லக்கு தான். ஓ மை காட், ஓகே, ஓரளவுக்கு தமிழ் மூஞ்சி தெரியுது, ஆனால் நாட் ரியலி வந்து தமிழ் மக்கள் மாதிரி தெரியல இது. எனிவே நான் இதில் வந்து சைன்இன் லாகின் பண்ணுறேன். ஸோ ஓகே மக்களே, இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கூட கரெக்டாக வந்து ஆப்டாக எடுத்துக்குது. ஸோ சூப்பரான ஒரு விஷயம். அண்டு ஃபோட்டோ கேட்குறாங்க. ஓகே, உள்ள டேட்டா ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே வந்தோடனே வந்து ஃபோட்டோ கிடச்சி ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணிட்டேன். பட் மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வந்து அப்ளை பண்ணாதீங்க. இது அப்லோட் பண்ணலாம் உள்ளே போகல. ஸோ அதனால் வந்து நான் உள்ளே போகிறேன். ஆனால் டேட்டிங் ஆப்பில் இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ ஹைட்டு கேட்குறாங்க, என்னோடய ஹைட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் என்னடா நெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷனே இல்லை, என்னங்கடா டச் பண்ணாலும் போக மாட்டேது. ஓ சாவடிறான்லே, ஒஸ்ட்டுங்க இந்த மாதிரி விஷயம்லாம். ஒரு நெக்ஸ்ட் பட்டனும் கிடையாது, டச் பண்ணால் அடுத்த ஆப்ஷனும் போக மாட்டேது. பேக் வர இப்போதான் லோடாது. இது ஸ்டேட்டஸ் எனக்கு ரன் ஆயிடுச்சா? சிங்கிள் 30% இதுவும் செப்பரேட்டட் செப்பரேட்டட். எனக்கு ஆக்சுவலாக கல்யாணம் ஆகிடுச்சு, இருந்தாலும் நான் சிங்கிள்னே கொடுக்குறேன். ஹிந்து விச் கம்யூனிட்டி ஒரு அடப்பாவீங்களா, என்னங்கடா இதெல்லாம் கேறீங்க. ஆமாம், டீ டோட்டல் தான், அதில் டீ டோட்டல்னு கொடுக்குறேன். செட்டிலிங் டவுன் பிளான் வித் இன் இயர் அண்டிசைடட், வாட் டிட் யூ ஸ்டடி இன்ஜினியரிங். என்னடா இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, சி கடுப்பேற்றிருக்கானோ. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள் ஆ? சீக்கிரம் கொடுப்போம் ஆ, ஸ்டூடெண்ட்டே கொடுப்போம் கண்டி. எந்த பொண்ணும் தெரில பாவம், இந்த மாதிரி ஓப்பனாக போட்டு வச்சுக்கணும். சரி, எப்பயும் போல் நம்ம ஏதாவது ஒரு ப்ரொஃபைலுக்கு மெசேஜ் அனுப்ப முடியாது பார்ப்போம். ஓகே, கடலூரில் வெயிட்டான ஆப் இருக்குது. எப்பட்றா மெசேஜ் அனுப்புறது, ஒரு கருமானமும் தெரிய மாட்டுது. பாஸ் அது என்னடா பாஸ், இஃப் யூ ஆர் இன் நாட்
இது எதுக்குடா இந்த ஆப்பு? ஆ, மாதத்துக்கு 800 ரூபாவா? எனக்கு இது எதுவுமே வேணாம். ஃப்ரீயாக அதான் மெசேஜ் அனுப்பவே இருக்கான்னு பார்த்தா. சரி, இப்போ பார்ப்போம் இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் இவங்க 420ஆ இல்லை 720ஆன்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங் நியூ ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது சேட்டிங் கே, இது ப்ரொஃபைல் எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட்லி பாஸ்ட். ஓகே, இப்போ என்னென்னா, ஸோ மக்களை இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பே பண்ணால் தான் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை பே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் போல் வந்து நம்ம ரிவ்யூ போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம பே பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் வியூ சி ஆல் ரிவ்யூ கொடுக்குறேன், வரட்டும். ரிவ்யூ லோட் ஆகட்டும். ரிவ்யூ பெஸ்ட்டாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக பே பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ. அண்டு லோடிங் ஆகிட்டே இருக்குது, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ ரிவ்யூ பார்க்குறப்போ 4.6 ரேட்டிங்ஸ் இருந்தது வெளியே. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் வந்து கழுவி ஊற்றிருக்காங்க. அதை பார்த்தாலே பயமாக இருக்குது, பே பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ ஐ டோன்ட் டெக்னிக்லி ஓகே. ஐயோ, எங்கே பார்த்தாலும் ஒரே மோசமான ரிவ்யூவாகவே இருக்கே, இவங்களை நம்பி காசு போடலாமா? எனக்கு ரொம்ப வேணாம் இந்த ஒரு ஒரு குட் இஸ் குட் ஒன் டு கம்யூனிகேட் வித் ஈச் சிங்கிள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு மேட்ச் தேர் ப்ரொஃபைல். இல்லைங்க, எனக்கு என்னமோ இது வந்து கண்டிப்பாக இந்த ஆப் வேணாங்க. தயவுசெய்து ஓகே, தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஆப் வேண்டாம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பு ரிஸ்க்கு. 4.6 ரேட்டிங் இருக்குது, அதுவும் நம்ம தமிழில் வந்து தமிழில் இருக்குது அப்படின்னு ஆசையாக நம்ம டெவலப் பண்ணோம். பட் நமக்கு வந்து தம்ப்நெயில் வந்து ரொம்ப நம்பி, தம்ப்நெயிலை மட்டும் நம்பி நம்ம பண்ண முடியாது, பே பண்ண முடியாது. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவில் கழுவி தான் ஊற்றிருக்காங்க. மொத்தமாகவே 6000 ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. அண்டு மேபி இது வந்து 100,000 பேரில் 6000 ரிவ்யூன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலேயுமே இவ்வளோ ரீசன்ட் டேஸில், அதுவும் ரீசன்ட் டேஸில் வந்து இவ்வளோ பேட் ரிவ்யூ இருக்கிறதுனால நான் பே பண்ணலை. ஸோ பெட்டர் இந்த ஆப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லோரும். அண்டு நீங்கள் இதில் வந்து காசு யாரும் போட தேவையில்லை. குறிப்பாக நான் வந்து இதில் ஒரு ரிவ்யூ படித்தேன் ரீசன், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பெட்டர் நம்ம இந்த ஆப்லேருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இதில் எதுவுமே நம்மளுடைய ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண முடிஞ்சதே தவிர டெலீட்டுன்னு ஒரு ஆப்ஷனோ டீஆக்டிவேட்டோ ஏதோ ஒரு ஆப்ஷனோ எதுவுமே கிடையாது. இதோ இருக்குங்க, ஓகே, டீஆக்டிவேட் நவ். நல்ல வேலை இந்த ஆப்ஷன் இருந்தது. ஏய், டீஆக்டிவேட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு என்னடா ஃபோட்டோலாம் வச்சிட்ருக்கீங்க? டெலீட் எதுக்கு டெலீட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. மீட் சம் ஒன் ஸ்பெஷல் ஆன் டேக் ப்ரீத் பேக் லுக் அட் சம்திங் மோர் கேஷுவல். ஆ, வரேன். ஃபார் திஸ் ஆப் இஸ் நாட் ப்ளே ஸ்டோர். டெலிட் நவ்.
ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி டெலிட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஒர்க் ஆகலைன்னா அன்இன்ஸ்டால் மட்டும் வந்துடாதீங்க. ஸோ அதுதான் நமக்கு பெட்டர், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு டைம் ஏதாவது ஒரு நல்ல ஆப் கிடச்சிதுன்னா பார்ப்போம். இல்லை ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கிற ஆப் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.